ஜெய் சாயிரம் அப்பாவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அற்புதங்கள் பகுதி சாயப்பா தான் இனி துவாரகமாயிலேயே தங்கப்போவதாக முடிவு எடுத்த அந்த சமயத்தில் உடல் நலம் கெட்டிருந்த ஒரு பக்தர் சிகிச்சைக்காக பாபாவிடம் வந்தார் பாபாவும் அவருக்கு மருந்தளித்தார் மருந்தை உட்கொண்ட பக்தர் சட்டென குணமடைந்தார் அன்று முதல் நோயாளிகள் மருத்துவத்துக்காக அவரை நாடி வரத் தொடங்கினர் அவருக்கு பாபா மருந்துகள் அளித்தார் சிகிச்சைக்கு பணம் ஏதும் வாங்கிக் கொள்வதில்லை பாபா மருந்தளித்து வியாதிகளை விரட்டிய விதம் வினோதமானது ஆமன் பாய் என்னும் பெண்மணி பாபாவின் மீது அளவுகடந்த நம்பிக்கை கொண்டவள் அவளுடைய மகன் கண் கனாடே முப்பத்தைந்து வயது நிரம்பியவன் கொடிய தொழுநோயாலும் கடுமையான காய்ச்சலினாலும் அவதிப்பட்டான் பாபா கண் உடல்நிலையை பரிசோதித்தார் அவனுக்கு வந்திருக்கும் தொழுநோயை குணப்படுத்த முடியும் என்று கூறிய பாபா அதற்குரிய மருந்து தயாரிக்க நல்ல பாம்பின் விஷம் தேவை என்பதையும் தெரிவித்தார் நல்ல பாம்பை ஒன்றை பிடித்து கொண்டு வர அவனை பணித்தார் அச்சத்தால் கனடே தயங்கினான் தொழில்நோயாளியை நல்ல பாம்பு கடிக்காது என்றும் எவ்வித அச்சமும் இன்றி பாம்பை பிடிக்கலாம் என்றும் அவனை ஊக்கப்படுத்தினார் பாபா கனாடே காட்டில் அலைந்து ஒரு நல்ல பாம்பை பிடித்து வந்தான் பாம்பு அவனது கைகளில் இருந்து தப்பிக்க முயன்றதே தவிர அவனை கடிக்கவில்லை நல்ல பாம்பின் விஷத்தை கொண்டு மருந்து தயாரித்து அவனுக்கு கொடுத்து மருந்து உட்கொள்ள ஆரம்பித்த சில நாட்களிலேயே கண்பற்றறி கனடே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் குணமடையத் தொடங்கினான் அதேபோல் கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்ட பஹோஜி என்பவனுக்கு பாபா இரும்பு கம்பி ஒன்றை பழுக்க காய்ச்சி அவன் செவித்தடங்களிலும் முதுகிலும் சூடு வைத்தார் பஹோஜியின் காய்ச்சல் சட்டென்று குறைந்தது பாபாவின் சிகிச்சை முறைகள் மட்டுமின்றி அவரது செயல்களும் வாழ்க்கை முறைகளும் விசித்திரமானவையாகவே இருந்தன வாரத்தின் ஒவ்வொரு மூன்றாவது நாளும் மசூதியில் இருந்து நெடுந்தொலைவில் இருந்த ஓர் ஆலமரத்தின் அருகில் அமைந்திருந்த கிணற்றுக்கு செல்வார் பாபா தனது வாயையும் முகத்தையும் சுத்தம் செய்து பின்னர்த்தம் குடல் கும்பி போன்றவற்றை வாந்தியடித்து உடலின் உள்ளுறுப்புகளை நன்றாக புரட்டி புரட்டி சுத்தம் செய்து உலர்வதற்காக அருகிலிருந்த நாவல் மரத்தில் தொங்க விடுவார் சற்று நேரம் கழித்து அவற்றை மீண்டும் விழுங்குவார் இது ஓர் அசாதாரணமான அற்புதமான தௌதி யோக சாதனை தௌதி யோகம் தவிர உடல் உறுப்புகள் அனைத்தையும் தனித்தனியாக கழற்றி பின்னர் ஒன்று சேர்க்கும் கண்டயோக பயிற்சியிலும் பாபா வல்லவராக இருந்தார் நினைத்த மாத்திரத்தில் சமாதி நிலையை எய்துவதிலும் அவர் வல்லவர் மேலும் அங்கு பாபா நிகழ்த்திய அற்புதங்களை தெரிந்து கொள்ள அடுத்தடுத்த பகுதிகளை தொடர்ந்து காணுங்கள் சாய் அன்பர்களே நன்றி ஜாய் சாய்ராம்